السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله مولانا العظيم. கண்ணியமான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகில் தான் இரட்சகன் படைத்தவர் பரிபாலிப்பவர் என்று அறிவித்த பிறகு உலகிலே மனிதனுக்கு நேரடியான பரிபாலனை பெற்றோர்களைக் கொண்டு தான் கிடைக்கின்றது. அவர்கள் ரப்பே மஜாசி, இவ்வுலகத்தில் தற்காலிக பரிபாலனை செய்பவர்கள் என்று தனக்கு கொடுத்த ரப் என்ற பெயரை பெற்றோர்களும் வழங்கினார். உலகில் மனிதன் முதல் கட்டமாக மற்ற எல்லா மனிதர்களை விட கண்ணியம் செய்யத்தக்க, பணிவிடை செய்யத்தக்க ஒரு படை வருகின்றது என்றால் அது பெற்றோர்களின் படை. இரவெல்லாம் விழித்து வணங்குவதை விட ஏன் இறைவனின் பாதையில் சென்று வீரத்தீர போர்களை புரிவதை விட சிறந்தது பெற்றோர்களுக்கான பணிவிடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு சஹாபி நபியிடம் வந்து கேட்டார், நபி அவர்களே, நான் அல்லாஹ்வின் பாதையில் சென்று போரிட விரும்புகிறேன், அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்று. அந்த சஹாபி இருக்கின்றார்கள் என்று சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சென்று அவர்களுக்கு செய்யும் பணிவிடை தான் நீ செய்யும் வீர போர். போர்க்களத்திலே சென்று சாசாக்களை செய்வதை விட பெற்றோருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது பெரும் ஜிஹாத் என்று சொன்னார். இஸ்லாத்திலே ஜிஹாத் என்பது ஒட்டகத்தின் திமிழை போல மிக உயர்ந்த ஒரு அமல் செயல். ஒட்டகத்திற்கு எவ்வாறு திமிழ் அழகை சேர்க்கின்றதோ, அதன் கண்ணியத்தை அறிமுகப்படுத்துகிறதோ, அதே போல ஜிஹாத் என்பது இஸ்லாத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு உயர்வாகும். ஆனால் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அதைவிட மிக கட்டாயமானது, வரவேற்கத்தக்கது, விரும்பத்தக்கது.
ஏன் அவ்வாறு கூறினார்கள்? ஒரு மனிதன் வாளை எடுத்து வீரர்களுக்கு எதிராக சென்று வாளை வீசுவதும் போரிடுவதும் லேசு. அவன் மனம் போன போக்கிலே தாராளமாக தன்னுடைய வீரத்தை காட்டலாம். ஆனால் தன் ஆசைகளையும் தன்னுடைய ஆர்வங்க அருமைகளையும் அடக்கி தேவைகளையும் ஒதுக்கி தாய்க்கான சேவைகளை செய்வது, தந்தைக்கான சேவை செய்வது என்பது மிகவும் கடினமான சைக்காலஜிக்கல் வலு இதில் ஏற்படுவதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜிஹாதை செய்து சொன்னார்கள். இது கியாமத்தான் வரை போர்கள் நடக்கவில்லை என்றால், போர்க்களத்தில் செல்லவில்லை என்றாலும் அவரவர்கள் தத்தமது பெற்றோர்களை கவனித்தால் அது மாபெரும் ஜிஹாதாகவே கணிக்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெற்றோருக்கு பணிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கென்று தன்னுடைய சிறகுகளை நன்றாகவே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னார். கருணையான சிந்தனையுடன் நீ உன்னுடைய பணிவான சிறகுகளை அவர்களுக்கென்று தாழ்த்திக் கொள். அதாவது பணித்துக் கொள், அவங்களுக்கு முன்னாடி நீ நிமிர்ந்து நிற்காதே, கண்ணோடு கண் கலக்காதே, கடுமையான வார்த்தைகளை பேசாதே, கடிந்து கொள்ளாதே, நலிந்து கொள், விரைந்து கொள்ளாதே, வளைந்து கொள். ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் இதில் ஓட்டை தான் இருக்கின்றன. சமுதாயத்திலே மிக துச்சமாக, மிக கேவலமாக நடத்தப்படும் ஒரு படைப்பென்றால் பெற்றோர் தான். வயது முதிர்ந்து கொண்டே செல்ல அவர்களை ஒரு வேலைக்காரியை விட, ஒரு சக்கிலியனை விட பல வீடுகளிலே, பல குடும்பங்களிலே நடத்தப்படுவதோடு அல்லாஹ் தஆலா கூறினார், அவர்கள் மீது சடைந்தனி என்ற வார்த்தையை சொல்லிவிடாதே. அதாவது சடைவை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே ஆக சிறிய வார்த்தை, அரபியில் அதோட ஒரு சிறிய வார்த்தை இல்லை, ஏன்னா ரெண்டு எழுத்து சேர்ந்தாதான் ஒரு வாக்கியம் உருவாகும். ஒரு பக்கம் அலிஃப், ஒரு பக்கம் ஃபா, அதை விட குறைக்க முடியாது, அதுக்கு மேலேயும் போகல. மற்ற பாடல்கள் சொல்லும் போது நம்ம இச்சு கொட்டுறோம்ல, அட என்ற அர்த்தம் சொல்றாங்க. அதை விட ஒரு சின்ன வார்த்தை இருந்தா அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பான், அதை விட சின்ன வார்த்தை இல்லை. அதாவது சடைவை வெளியப்படுத்தக்கூடிய ஆக மிக மினிமம் பொசிஷன். அது எப்படிப்பட்ட நேரத்தில் உதாரணத்தை சொல்றாங்க. உதாரணமாக ஒரு தாயோ தந்தையோ மகன்ட்ட சொன்னாங்க, போய் இந்த வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அவன் பாவம் வண்டி எடுத்துட்டோம், நடந்து போயோ போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தான். வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவன் கொண்டு வந்துட்டே சொல்ல போகும்போது விருந்தாளிகளுக்காக சாமான்கள் வரவழைச்ச நேரத்தில் அடட நான் பால் சொல்ல மறந்துட்டுருப்பான், அடட டீத்து சொல்ல மறந்துட்டுருப்பான், அட நான் தயிர் சொல்ல மறந்துட்டுருப்பான், அதுவும் பாக்கிட்டு வந்துட்டு வந்துருக்கலாம், கொஞ்சம் வாங்கிறேன்னு சொல்லும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடம், அந்த சங்கடத்தில் அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தேன், இப்பதான் நான் வெயில போயிட்டு வந்தேன், இது முதல் உங்களுக்கு சொல்ல தெரியாதா, இப்படிதான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நான் என்ன வசனத்தில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இந்த வார் வாழ்ந்த இந்த கருத்தெல்லாம் அடக்கி அந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சங்கடத்தின் மினிமம்
பொசிஷன் தான் வார்த்தா இருக்கார். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், இப்பெல்லாம் வெறும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வேலை சொன்னா இப்படிதான் சொல்லுவாங்களா? உங்களுக்கு வேலையே இல்லை. அவங்க சாவி கொடுத்துருந்தா அந்த சாவி அவங்கள்ட்டே தூக்கி எரிஞ்சிடுறது, அத்தாவோ அம்மாவோ வண்டி சாவியோ டூ வீலர் சாவியோ, இல்லை ஏதாவது காசு வச்சிருந்தா அந்த காசு வச்சது எல்லாம் முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்னமா வீட்டையாளு வச்சுக்கிட்டீங்களா? உங்களை மாதிரி சும்மா உட்காந்து வீட்லயே உட்காந்துக்கிட்டு நொச்சு 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 அங்கே ஒரு இன்ச்சு சொல்லாத இவன் பத்து நொச்சு 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 அல்லாஹ் அக்பர். ஹலத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பெற்றோருக்கு மாறு செய்வது என்று சொல்லப்படுகிறதே, அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது, இது எந்த வகையிலே பெற்றோருக்கு மாறு செய்வது என்பதை நிர்ணயிக்கப்படும். பெற்றோருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறது எந்த மினிமம் பொசிஷன் ஆரம்பிக்கலாம்? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாக்கியானி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வலது பக்கமோ இடது பக்கமோ உன்னுடைய பெற்றோர்கள் இருந்து தந்தையோ தாயோ நிற்கிறாங்க, தந்தை நிற்கிறாங்க, அந்த நேரத்தில் நீ ஏதோ ஒரு பாக்கெட்டையோ ஒரு இதையோ விரிக்கிற, விரிக்கும் போது அதில் லைட்டாக தூசி பட்டு தூசி உன் கையில் இருக்கக்கூடிய அந்த அட்டையிலையோ எக்ஸாம் போர்ட்லேயோ அல்லது புக்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ தூசி அப்படி இருக்கும்போது நீ அதை என்ன செய்யற, தட்டுற, அந்த டஸ்ட்டை தட்டும் போது அந்த டஸ்ட் போய் பெற்றோர் மேல இல்லை ஃபாதர் மேல மதர் மேல படுது என்றால் நீ அவங்களுடைய கண்ணியத்தை குறைத்தவனாகிவிட்டாய், நீ அவர்களுக்கு மாறு செய்தவனாகிவிட்டாய், அவர்கள் அத்தகையவர்கள் அல்ல, அவங்க மேல நீ தட்ட அவங்க மேல தூசி பட இவ்வளவு தெரியாது கவனிக்க. இப்ப தூசி மட்டும் இல்லை, தள்ளியே விட்டுருவாங்க, அம்மாவையோ அத்தாவையோ தள்ளியே விட்டுருவாங்க, ஆனா சும்மா இரு எப்படி தட்டிடுவாங்க, ஏதாவது வாங்குவாங்க வாங்குவோ கைய தட்டிடுவாங்க அடிச்சிருவாங்க, என்ன என்ன செய்வாங்களோ அதுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவு அளவு செய்வாங்களோ எவ்வளவு கண்ணியப்படுத்துவாங்களோ துவா வாங்கி கொண்டே இருப்பார்கள். அபூ நஈம் சாரி என்பவர் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார், இமாம் திமியரி அவர்கள் ஹயாத்துல் ஹைவானிலும் எழுதுகின்றார்கள், பனி இஸ்ராயில் மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு குடும்பத்தில், அவங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ சிறிய பிள்ளை மகன் சொல்லிட்டாரு, நீங்க மற்ற வேலைகளை கவனிங்க, மற்ற வியாபார தொழில்களை கவனிங்க, நான் அம்மா தவறி என்னோட வச்சுக்கிறேன், என்ன எனக்கு முடிஞ்ச மாதிரி ஏதோ அவங்களுக்கு கட்டி கூழு கொடுத்து நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அவங்களும் பார்த்தாங்க இந்த தலைவியா இந்த தலைவலியா அவனை எடுத்துக்கணும், யார் இவ்வளோ வச்சுக்கிட்டு தொண்ணூத்தொன்னு யார் தாங்குவா அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? மற்ற ரெண்டு சகோதரர்கள். இவர் சிறுவன் செஞ்சுட்டே இருந்தார், சிறுவன் செஞ்சுட்டே இருக்க மொதல் தந்தை இறந்து போனார், கொஞ்ச நாள் பொறுத்து தன்னுடைய தாயாரும் இறந்து போக, இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் இறந்து போன பிறகு அவருக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது. தாயும் துவா கொடுக்க தந்தையும் துவா கொடுக்க அவங்க தொழில்துறையில் போனவங்க தன்னுடைய வாழ்க்கையை நல்ல ஸ்டடி பண்ணி செஞ்சுக்கிட்டாங்க, நல்ல சொத்தை வளர்த்து விட்டாங்க. இந்த நிலையில் இவர் ரொம்ப ஏழையாக ஒரு வருமானம் இல்லாமல் சங்கடத்தில் கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பெற்றோர் இருவரும் இருந்த பிறகு கனவிலே ஒருவர் வந்து சொன்னார், இந்தப்பா இன்னும் மரத்து கடையில் 100 தங்க காசு இருக்கு, பொற்காசு இருக்கு, அதை நீ எடுத்துக்கேன்னு கேட்டார், எடுத்துக்கன்னு சொன்னார். இவர் கேட்டார், என்ன அதை எடுத்துக்கிற ரைட் ஹேண்டில் எடுத்தா அது ஹலாலா பறக்கத்தானதா அப்படின்னு கேட்டேன். இல்லை காசு நல்ல பெரிய அமௌண்ட் தான், ஆனால் அவர் பறக்கத்து இல்லை என்பதாக சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல இந்த கனவை மனைவிக்க சொல்ல, இப்படி கனவு வந்துச்சு, இந்த கனவுலையும் கேட்டேன் அதில் ஏதோ பறக்கத்து இருக்கான்னு கேட்க இல்லைன்னு சொல்லியாச்சு, அதனால் நான் வேணாம். உங்களுக்கு வேறுங்க பறக்கத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பசியில் பண்ணையில் வாடி வாங்கிறான், எடுத்துகிட்டு வருவீங்களா அதனால பார்த்து பறக்க பறக்கிறவங்க கொடுத்துருவான் நீங்கள் சொல்லிட்டு
அது கொண்டு டார்ச்சர் பண்ணாங்க. வர்க்கத்தில்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது தேவையில்லை. லால்கள் போச்சு, மீண்டும் கடவுள் பார்த்தா மீண்டும் ஒருவர் வர்றாரு சொல்றாரு. இன்னும் வர்க்கடியில் 10 பொட்காஸ்ட்கள் இருக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல, எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சவர் கேட்டாரு. அது ஹலால் தானே, அதில் பறக்கத்து இருக்கா? பறக்கத்து இருக்காது, ஆனால் ஒரு நல்ல அமௌண்ட் தான். 10 பொட்காஸ்ட் சொன்னாங்க. அந்த காலத்துடைய பொட்காஸ்ட் இந்த காலத்துடைய 16 கிராம் காஞ்சி இருக்கும் ஒரு 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 காசா. இப்போ வரக்கூடிய 5 ரூபா 10 ரூபாவே அவ்வளோ பெருசாக இருக்குது காயின்ஸ். அப்போ அதையும் வேணாங்க. பின்ன 3வது தடவை காலங்களும் பார்த்தாரு. பார்க்கும்போது சொன்னாங்க, இப்படி இந்த மரத்துக்கு அடியில் 2 இது இருக்குது பொட்காசு எடுத்துக்க, அதில் வரக்கத்து இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதில் வரக்கத்து இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லி அவர் போய் அதை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு வர்ற வழியில் அவர் வீட்டில் வயிறான சாப்பிட்டு கொஞ்சம் காண ஆச்சு. பசியோட அரை முறையாக தான் சாப்பிட்டு இருந்தாங்க. வழியில் பார்த்தார், ஒரு இடத்துல மீன் வித்துட்டு இருந்தாங்க. அந்த வித்துட்டு இருந்த மீனை கொஞ்சம் வாங்கினாரு. வாங்கி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் 2 மீன் அது, 2 மீனையும் அவர் அறுத்து பார்த்தா அதில் மாஷால்லா விலை மதிக்க முடியாத அளவுக்கு இதுகள் முத்துக்கள் இருந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு. இப்போ இதை விற்கணுமே, இது என்ன செய்யணும் அப்படிங்கிறத விசாரிச்சா. அப்போ பார்த்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னருக்கு, ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு தன்னுடைய கிரீடத்தில் ஒரு அற்புதமான ஒரு இது பேரில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டுச்சு. தெரிஞ்சு இவர்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்ல இதை விளக்கி கேட்டாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு, எதுவரைக்கும் எனக்கு இத்தனை கோவேரி கழுதைகள் நிரவாக தங்கம் தரப்பட மாட்டாதோ அது வரைக்கும் நான் இதை விற்க தயாரில்லை. அவர் தன்னுடைய ஆட்சியை வந்து ஆட்சிகளை விட இந்த பேரலை வச்சு, இந்த முத்தை வச்சு மிக சிறப்பான ஆட்சி மன்னர் அப்படிங்கிற பெயர் வாங்குவாங்கிறதுக்காக சொன்னபடியே பல கோவேரி கழுதைகள் அந்த பொதி சுமக்கிற அளவுக்கு கோல்டு கொடுத்தாரு. எங்கேயோ பெற்றோருடைய துவா. ஆறு மாதத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்ய அவர்களுக்காக சிரமங்களை சுமக்கும் பொழுது பல நெருக்கடிகளை உண்டாக்கினாரும், பின்பு அதில் அல்லாஹ் தஆலா ஏராளமான வரக்கத்துக்களை உருவாக்கி வருகின்றார். அதனால அல்லாஹ் தஆலா ஹைரையும் வரக்கத்தையும் உண்டாக்குறார். அதே நேரத்தில் பெற்றோருடைய மனநலம் படி நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு தான் வாழ்ந்தரம் பிறக்கக்கூடிய ஒரு மகானாக இருந்தாலும் சரி, இயற்கை எப்படி பழிவாங்கவும் வாங்கிக்கணும். யாக்குத் ஹமவிங்கிறவங்க ஒரு கிதாபில் அவங்க எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஜாருல்லா ஸவஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய தஃப்சீர்கள் வியாக்கியானங்கள் எழுதக்கூடிய உலகத்தில் அற்புதமான பல தஃப்சீர்கள் எழுதிய மகான்கள்ல ஜாருல்லா ஸவஸ்ரி அவங்களும் ஒருத்தவங்க. ஜாருல்லா ஸவஸ்ரி அவங்க குறிப்பாக குர்ஆனில் என்னென்ன அற்புதம் இருக்கு, என்னென்ன முழஞ்சிதா இருக்கு, குர்ஆன் எந்த வகையில் முழஞ்சிதா அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக உலகத்துக்கு எடுத்து சொன்னவங்க. மக்களும் அதை ரொம்பவே படித்தவங்க. அதை படித்த பல 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 1000 ஆலிம் பெருமக்கள் பெரும் ஞானியாக குர்ஆனின் விளக்கங்கள் தெரிஞ்சவர்களாக ஆனாங்க. அதற்கு அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில் குர்ஆனுடைய அற்புதங்களை ரொம்ப ஆச்சரியமாக விளங்கியவர்கள் இருவர். அதில் ஒருத்தர் ஜாருல்லா ஸவஸ்ரி, இன்னொருத்தர் ஜுர்ஜான்ல பிறந்தவர். சொன்னாங்க, நம் எதிரி ஏஜாஜர் குர்ஆன் இல்லை காரஜத்தான் அஹதுமா மின் ஸவஸ்ர் வாஹர் மின் ஜுர்ஜான். குர்ஆனுடைய அற்புதங்களை இந்த உலகத்தில் இந்த உம்மத்தில் அதிகமாக ரொம்பவே ஆழமாக விளங்கினவங்க 2 பேர் தான். ஒன்று ஜபக்ஷரில் பிறந்த கஷாஃப், இன்னத்தர் ஜுர்ஜாவில் பிறந்தவங்க. இவங்க 2 பேர் தான். அப்புறம் சொன்னாங்க, நான் எந்த அளவுக்கு அதை படித்து விளக்கி புரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால், சுகமா அந்த இருவரின் மூவராக நான் 3வது மனிதனாக நான் இருக்கின்றேன். ஆக அவ்வளோ அற்புதமான அழைப்பு படித்தவங்க அவங்க. தன்னுடைய கதையை சொல்கிறாங்க, அவன் நொண்டியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பேரே ஆரஜ், நொண்டியாக இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டுச்சு, என்ன இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, மாஷால்லாம் எங்களுடைய சேவைகள்லாம் செய்வீங்கல்ல, கால் இப்படி நொண்டியாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, சிறு பிராயத்தில்
ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும், ஆறில் வயசு இருக்கும், நான் ஒரு பறையை பிடிச்சி விளையாட்டு இருந்தேன், ஒரு சின்ன பறவை, ஒரு குருவியோ அதோட சின்ன பறையோ ஏதோ, அதை விளையாட்டு போது அது என் கையை விட்டு போக நினைச்சு நான் பிடிச்சி இழுத்தேன், அது போக நினைச்சு நான் பிடிச்சி இழுத்தேன். தாயார் சொன்னாங்க, ஒரு உயிர் இல்லாத வாயில்லா பிராணியா போட்டு கஷ்டப்படுத்தாதடா, ஒன்றும் செய்யாத அதை விட்டுரு அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த விளையாட்டு போக்கில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தேன். அதை ஓட விடுறது கொஞ்சம் பிடிக்கிறது, அதை ஓட விடுறது பிடிக்கிறது. மீண்டும் தாயார் சொன்னாங்க, நான் கேட்கல, அப்படியே அது இழுத்துட்டு போச்சு அப்படின்னு நான் பிடிச்சி இழுத்தேன். இப்படியே ஆயிரத்தி மூணாவது நாலாவது தடவை நான் இழுக்கும் போது அது பாவம் அது தன்னை பிடிச்சு போக எத்தனைச்சிச்சு, அதோடைய சின்னோன்னு நரம்பு மாதிரி உடஞ்சிச்சு. அம்மா பார்த்தாங்க, அடப்பாவி ஒரு உயிரிழந்த இதை போய் உடஞ்சிட்டே, எல்லாம் காலை உடஞ்சா என்னடா செய்வேன் அப்படின்னு. கொஞ்சம் காலம் பொறுத்து எனக்கு காலில் எப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்து சொன்னால் அடிப்பட்டோ ஏதோ காரணத்தினால, அதற்காக என்னென்னவோ உயர்ந்த மருத்துவங்கள்லாம் செஞ்சு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. கடைசியில் அப்பெல்லாம் சுவர்களே இல்லாத காலம், 538 அவங்க இறந்து போனது, 6வது நூற்றாண்டு. அப்போ பல மருத்துவர்கள்ட்ட உயர்ந்த வைத்தியங்களை செஞ்சு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காம கடைசியில் என்னுடைய காலை அப்புறப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. தன்னுடைய ஆக்காக இல்லை, மற்றவங்களுடைய ஆக்காகவும் தாயார் சொல்றாங்க, தந்தையார் சொல்றாங்க, வேணா அந்த வம்புக்கு போவாதே, இந்த துப்புக்கு போவாதே, இந்த வீதிக்கு போவாதே, அந்த அவங்களோட சௌகாசம் வச்சுக்காதே அப்படின்னா அதை நம்ம தடுத்ததான் நிறுத்தி கொள்ளணுமே தவிர உங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்போ இருக்கிற பில்லா வேற, இப்போ இருக்கிற ட்ரெட் வேற, இன்னைக்கு ட்ரெட் வேற, ஏதாவது ஒன்றுங்கும் பொழுது விசீபத்து வருந்தா அதை பாதுகாக்கிறதுக்கு அதை இது பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஹாலத்தை ஏற்பட்டும் ஒரு நிலைமை ஏற்பட்டு, அதனால தான் எவ்வளவுதான் பெரியவர்களாக அறிஞர்களாக இருந்தாலும் கூட பெற்றோர்களுடைய நோக்கம் தாய் தந்தைகளுடைய நோக்கம் நோகாமல் நடக்கிறது இருக்குதே, அதுதான் பேரறிஞர்களுக்கு உண்டான ஒரு பெரிய தன்மையாக இருக்கும், பண்பாக இருக்கும். அதில் சைதராயிமா அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி உலகத்துக்கே பெருமைமா, உலக அளவுல இன்னைக்கு எத்தனை பேர் மாஷல்லாஹ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அதுல கிட்டத்தட்ட 2/3 உலக அளவுல மக்கள் இமாம் அபு ஹனிஃபா அவங்களுடைய வசனக்கும் அவருடைய மதாஹிப் அவங்களுடைய மசாயில் படி மக்கள் நடக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான ஆட்சிகள்ல முன்னிருந்த ஆட்சிகள்ல பிற்காலத்திலையும் அநேக இஸ்லாமிய ஆட்சிகள் இமாம் அபு ஹனிஃபா அவருடைய மதத்தோடுதான் இருந்தது, அவ்வளவு வாங்கிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க தாயார் கொஞ்சம் கோப நிலையில இருப்பாங்க, கொஞ்சம் வெறுப்போடு இருப்பாங்க இமாம் அபு ஹனிஃபாவை பத்தி. அவ்வளவு அவங்க மனசுல ஒரு ஒரு பெரிய விலையும் அதுவும் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், சில நேரத்தில் சில தாய்க்கும் தந்தைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதை நம்ம பெருசுப்படுத்தாம அவங்க என்ன வெறுப்பு விளங்கவே இல்லை, அவங்க அப்படிதான் ரொம்ப இடியட்டா இருக்காங்க, நான்சென்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான்சென்ஸ் ஆயிடக்கூடாது, இடியட் ஆயிடக்கூடாது. இமாம் அபு ஹனிஃபா அவங்க தாயாருடைய கண்ணியத்தை பாதுகாத்தாங்க. ஒரு மசாலாவுடைய விளக்கம் தேவைப்பட்டுச்சு, அவங்கள்ட்டே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பெரும் பெரும் ஆதிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டீச்சிங் பண்ணுறாங்க, அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இமாம் அபு ஹனிஃபா. அவங்கள்ட்ட சொன்னாங்க, இவங்க இங்கே பாரு எனக்கு இந்த மசாலாக்கு விளக்கம் தேவை, நான் ஒரு சத்தியம் செஞ்சுட்டேன், இப்போ அந்த சத்தியம் முடியிற மாதிரி இருக்கு, அதை வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தெரியல, நீ போய் இன்னும் இடத்துல என்ன இங்கே பயன் செய்கிறார்கள் ஹஜரத் அவர்கிட்ட போய் நீ அதுக்கு விளக்கம் கேட்டுடுவா, நீ மசாலா சொல்லாதேன்னு. ஒரு டைம் நல்லா இல்லை, டைம் சரியா இல்லை, அதனால சொல்லிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி மறுபடியும் அவங்கள்ட்ட போனாங்க, போய் ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இல்லை எங்கள் தாயார் சொன்னாங்க, அதனால நீங்கள் கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன் அப்படின்னு. இல்லை தாயார் சொன்னதுனால வந்துட்டேன், என்ன விஷயம், இல்லை ஒரு மசாலா கேட்டீங்க, நீங்கள் மசாலா கேட்டு கேட்டு வந்தீங்களா, ஆமாம் நீ தான் சொல்லணும், என்ன மசாலா என்ன நீங்கள் இருக்க நம்ம மசாலா என்ன சொல்கிறது அப்படின்னு. பின்ன அவங்க மசாலா சொன்னாங்க, என்ன மசாலா கேட்குறாங்க, ஒரு சத்தியம் செய்கிறாங்களா, அந்த சத்தியம் உரியற மாதிரி இருக்குதான், அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எதுவும் வழிபட்டா கஃபாரா கஃபாரமான தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாங்களா, அதில் தேதி என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்களா, இதனுடைய அசல் விளக்கம் வந்து இது, அதுக்கு இன்னும் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அதுக்கு இன்னும் நூல்களில் இப்படி இப்படி அதுக்கு மேற்கோள் கொள்ளுது விளக்குதான், இது என்கிட்ட இருந்து கேட்டுட்டீங்களா, இப்போ நீ இதை சொல்லு, நீ சொன்னதாக நான் போய் சொல்லுவேன், நீ சொன்னதாக
அதே மாதிரி அவர் கேட்டு அவர் சொல்ல பின்ன அனுப்பி தாத்தா சொல்றாங்க, அவனும் ரொம்ப சந்தோஷமா நல்லதுப்பா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வருவான். அப்போ இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர, நான் என்ன தப்பு செய்யறேன், நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன ஹராமா செஞ்சுட்டேன், நான் அதான் செஞ்சுட்டேன், அவங்க தான் புரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுபறையில் இருக்கும் பொழுது கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள்லாம் தட்டி தான் போகுமே தவிர, அதனால பல நேரத்தில் வார்த்தைகள் வளர்ந்து இப்போ வார்த்தைகள் வளருமோ பிறகு அல்லாஹ்வுடைய பிடியும் வந்துடும், அல்லாஹ் பார்த்து தண்டனை வந்துடும், வாயை மூடுவோம், வாயை அடக்குவோம், உனக்கு தெரியாமல் பேசுவேங்கவும் அது பல விதமான நிகழ்களையும் கஷ்டங்களையும் உண்டாக்கி பக்தாதில் ஒரு இடத்துல ஒரு கபர்ஸ்தான், அந்த கபர்ஸ்தானில் டெய்லி அசர் பிறகு மகரிப் பார்த்தா பிறகு பார்த்தா ஒரு கபரில் இருந்து ஒரு ஆள் எழுந்திருக்கிறது, எழுந்திரிச்சு கழுத மாதிரி கத்துறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், அதுக்கு பிறகு அவர் கபருக்குள்ளார இதே கதையாக இதே கதையாக. அப்போ யதார்த்தமாக பயணித்து போன சில பெரியார்கள் சில உலமாக்கள் அவங்கெல்லாம் அந்த பகுதிகளுக்கு போகும்போது பகதாருடைய அந்த கபர்ஸ்தானுடைய பகுதிகளுக்கு போகும்போது இது என்ன விசித்தரமாக இருக்குது, ஒரு ஆள் எழுந்திருக்கிறாரு கழுத மாதிரி கிடைக்கிறாரு பின்ன போயிடுறாரு பின்ன எப்படி அவங்க என்ன அதுன்னு தெரியும், அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சிருக்காங்க, விசாரித்த பிறகு யார் எவ்வாறு அப்படின்னு கேட்டு அது சம்மந்தப்பட்ட ஆளுடைய உறவுகளுடைய வீடுகளில் அங்கேயும் போய் விசாரிக்க அங்கேயும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு நல்ல ஆள் தான், ஆனால் சில நேரத்தில் சில வேலைகளை அவர் ரொம்ப சுதந்திரமாக செய்வார், அவர் சரீரத்தில் ரொம்ப பேணுதலாகவும் இருக்க மாட்டார், தொழுகையிலும் பேணுதலாக இருக்க மாட்டார், பாங்கிலையும் பாங்க சொல்லப்படுதும் ஒரு பேணுதலாக இருக்க மாட்டார், இப்படி இருக்க அவங்க அம்மா அடிக்கடி சொல்லும் இப்படிலாம் இருக்காதே கொஞ்சம் கட்டுப்பாடாயினி கொஞ்சம் ஒழுங்காயினி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும், தொழுக நேரத்தில் போய் தொழுவு இங்கே பாரு தொழுக நேரம் போய் தொழுவு அப்படின்னு சொல்லும், இப்படி அடிக்கடி அவரை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். இவர் ரொம்பவே ஆயா ஜாலியாக சுத்தக்கூடியவர், அவருடைய ஃப்ரெண்டுகளோ அவருடைய நண்பர்களோ அப்படி சுற்றி கொண்டே இருப்பார், இந்த அம்மா அடிக்கடி இதை செய்தி அதை செய்தி ஒரு கொடுக்க சொல்லும் போது வாயை வாய ஏன் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் கழுத மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா கழுத மாதிரி கத்துறாங்க வாய வாய அப்படின்னு அவங்க அம்மா ஒரு இடவை திருச்சலாக சொல்லிச்சு, ஆண்டவனே இவன் இவன் எப்போ பார்த்தாலும் இவன் கழுத மாதிரி கத்துறது அப்படிங்கிறான், இவன் கழுத மாதிரியே கத்தட்டும் இவன் அப்படின்னு சொல்ல யதார்த்தமாக அந்த மனுஷன் இறந்து போயிடறான், இறந்து போன பிறகு அவன் அந்த கபரில் நடக்கிறாங்க, தாயாருடைய பந்துவாயின் விளைவு தினம் அந்த அசர் நேரத்தில் மகரிப் நேரத்தில் அவன் இறந்த நேரம் தினம் அசர் நேரத்தில் மகரிப் நேரத்தில் அவன் அந்த கபருக்கு வெளியே வருவான், ஒரு மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட கழுத மாதிரி கத்துவான் பின்ன போயிடுவான். இது எப்பொழுதோ நடந்த நிகழ்ச்சிகள், இப்போ நடந்த நிகழ்ச்சிகள், இப்போ சமீப காலத்தில் அதாவது இந்த நூற்றாண்டுகளில் நடந்த நிகழ்ச்சிகள் லாகாபிலே ஃபராமூஸ் வாக்கியா அப்படிங்கிறதுல அதில் தெளிவாகவே இந்த சம்பவம் இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவம். அப்போ என்ன எந்த அளவுக்கு தாயாருடைய உள்ளத்தையோ தந்தையுடைய உள்ளத்தையோ எந்த விதத்தில் அவங்க நோவினைப்படுத்துகிறோமோ அவங்களை எதிர்க்கிறோமோ அவங்களை அடக்கிறோமோ அந்த முசீபத்து தனக்கு வந்து தான் சேர்த்து, அதே நேரத்தில் நாம் அவங்களுக்காக பண்ணிஞ்சோம் அவங்களுக்காக குடிஞ்சோம் துவா செய்தோம் அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய பரக்கத்து இருக்குது, உலகம் பூரா சேர்ந்து அந்த ஒரு உயர்வை அந்த சிறப்பை தேடித்தர முடியாது. அதற்கு முஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகப்பெரிய மகான் வழிபாடுகளுடைய உலகத்தில் அந்த வானத்தில் அவர் எந்த அளவுக்கு உயர்வாக மின்னினார் என்றால் அவர்களை பற்றி அதில் ஜுனை நூதாதி அதில் சிறி சித்தி ரஃபுல்லாலி ஜுனை நூதாதி ரஃபுல்லாலி மாமா அதில் சிறி சித்தி ரஃபுல்லாலி சொல்கிறாங்க, விலாயங்கிற உலகம் அவங்களுடைய உள்ளங்கையில் எப்படி அப்படின்னு சொன்னால் எப்படியாக ஒரு மனிதனுடைய கையில் குளோ இருந்தால் உலகம் முழுவதும் தனக்கு முன்னாடி இருக்குமோ அது மாதிரி ஹஜரத் பாய் இஸ்லாமிய ரஹ்மத்துல்லாஹி அப்படிங்கிற அவ்வளோ பெரிய மகான் வடிவங்களாக அவங்களுடைய கண்ணில் அவங்களுடைய பார்வையில் உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியார்கள் மகான்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க, அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரும் அந்தஸ்தில் இருந்தவங்க. அவங்க தன்னுடைய சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு தடவை தாயார் சொன்னாங்க, மகனே இன்னும் ஆற்றுல போய் உதாரணமாக கோரையாரு இருந்தாரு இருந்தாரு ஏதோ இன்னும் ஆற்றுல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு சில மருந்துகள் சாப்பிடணும் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு எடுத்துட்டு வான்னு சொல்ல இவங்களும் நல்லது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போனால் அந்த ஆறு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு,
அந்த ஆறு தூரத்திற்கு போய் அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் டூ வீலரோ த்ரீ வீலரோ ஃபோர் வீலரோ கிடையாது, பாவம் நடந்து போனாங்களோ இதுல போனாங்களோ போய் அந்த இதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. லேட்டாக இருட்டாயிடுச்சு. இருட்டாக அவங்க திரும்பி வந்து வந்து பார்க்கும் பொழுது தாயார் தூங்கிட்டாங்க. இப்ப தாயார் தூங்கிட்டாங்களோ அப்போ இவங்க அந்த தண்ணி கொடுத்தவங்க அந்த தண்ணியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே நின்றே இருந்தாங்க. எந்திரிப்பாங்க 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 பார்த்தாங்க, அவங்க எந்திரிக்கல. அவங்க படுத்தவங்க ரொம்ப அசந்து, அவங்க உடல் முதல்றதே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, நோய் வாய்ப்பட்டு ரொம்ப அசந்து கண்ணை இறந்துட்டாங்க, கண்ணை முடிக்கல. அதுக்கு பிறகு சகர் நேரத்தில் கண்ணு முடிச்சாங்க. சகர் நேரத்தில் கண்ணு முடிச்சா பக்க முன்ன பக்கத்தில் மகனாக நிற்கிறாரு. பாயசி அவங்க வாழ்நாளெல்லாம் திட்டுச்சிருந்தாலும் இரவு எல்லாம் விழித்திருந்தாலும் பகல் எல்லாம் நோன் வைத்திருந்தாலும் தான தர்மங்கள் கொடுத்திருந்தாலும் கிடைக்காத ஒரு விலாயத்துடைய வழிமார்களோட ஒரு உயர்ந்த அந்தஸ்து, கற்பனையில ஒரு பண்டனுடன் உயர்ந்த அந்தஸ்து தஸ்கிரே அவளே அப்படிங்கிற கிதாபில் பார்க்கும்போது இதை பத்தி விரிவாக அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அப்ப துவாக்கள் நொடி நொடி பொழுதுல ஆகாதது ஆக வைக்கும். துவாக்கள் பத்துவாக்கள் நொடி பொழுதுல நின்றத தரமட்டமாக ஒரு நிமிஷத்துல எது எப்படியாவது சொல்லவே முடிய முடியும். ஒருவர் தன்னுடைய வீட்டுல எப்பொழுதும் அந்த மனைவிக்கு அனுகூலமாகவே இருப்பார். மனைவியுடைய பேச்சை கேட்டு தாயார்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறது. இது உலக அளவுக்கு இது ஒரு ஃபேமஸ் தான். 70-90% மனைவி வந்துச்சுன்னா மனைவி வந்த பிறகுல இருந்து கணவன் வேற ட்ராக் தான், அம்மா வேற ட்ராக் தான், அத்தா வேற ட்ராக் தான், மனைவி வேற ட்ராக் தான். இப்படி அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்கு. மனைவி சார்ந்ததாகவே இருப்பார் இப்ப பார்த்தாலும். அதனால அம்மாவுக்கும் ரொம்ப மனசு வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும்னா பல நேரத்துல வாயை திறந்து வெடிச்சு எதுவும் பேசிடுவார். அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப மனசுல ஒரு ஒரு கட்டத்துல அவர் நடந்து கொண்ட அந்த முறையினால அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தம் வந்துச்சுன்னா, இதுக்கு பிறகு நான் உலகத்துல இருக்கணுமா, இவன் இப்படி ஆயிட்டான், எனக்கு எப்படி இருப்பான்னு நான் நினைச்சு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைக்க அவங்க அம்மா வந்து இப்ப ஏதோ ஒரு நேரத்துல ஒரு பேச்சுகள் நடந்து நடக்கும்போது சொல்லிடுச்சு, நீ இனி நாளைக்கு குளிக்கவும் மாட்டேன், பகல் விடியாது, நீ பகல நாளைக்கு அந்த பகல பார்க்க போறது இல்லை, நானும் ஒன்னும் பார்க்க போறதில்லை, இங்க இருந்து தொலை அப்படின்ட்டான். அவனும் கத்துறதெல்லாம் கத்திட்டு வெளியே போனான். வெளியே போனானோ இல்லையோ, வெளியே போய் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல போற விபத்துல அவன் இறந்தான். இறந்தே தாயாருடைய அன்மோல் வாக்கியாத அப்படிங்கிற ஒரு நூல்ல தெளிவாக இருக்காங்க. அப்ப நான் சொல்ல வர்றது பல நேரத்துல தன்னை அடக்கணும், தன்னுடைய ஆர்வங்கள் அடக்கணும், தன்னுடைய தேவைகளையும் கொஞ்சம் அடக்கணும், தன்னுடைய வேகங்களையும் அடக்கணும், பெற்றோர்களை உட்படுத்தணும், பெற்றோர்களுக்காக கசப்புகளை தாங்கணும், பெற்றோர்களுக்காக சிரமங்களை தாங்கணும், பெற்றோர்களுக்காக வாழ்நாள் முழுவதும் சிரமங்களை தாங்கினாலும் அந்த சிரமங்கள் தாங்கியது நிகரே ஆகாது. ஒருவர் சுவாமி நாயகம் அவருடைய காலத்தில் தன்னுடைய தாயாரே ஒரு கூடையில வச்சு இதில் எடுத்துட்டு வந்தாரு. ஹஜ்ஜி கொண்டு வந்து தவாப் செஞ்சாரு, உம்ரா செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு, அரஃபாத் கூட போனாரு, மினா கூட போனாரு. எல்லாம் முடிச்ச பிறகு நாயகம் சொன்னாரு, நாயமே என்னுடைய தாயாரான ஹஜ்ஜி செய்ய வச்சேன், இப்படி கூடையில வச்சு தூக்கிட்டு வந்தேன், அதுல 7 தவாப் செஞ்சேன், 7 சாயி செஞ்சேன், அரஃபாத் கூட போனேன், மினா கூட போனேன், முஸ்தலிஃபா கூட போனேன், தவாப் செய்யறது ஏதாவது கூட வந்தேன், நான் அவங்களுடைய கடமைகளை நான் நிறைவேற்றிட்டேன், நான் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நான் நிறைவேற்றினேன். நாயகம் சொன்னாங்க, வலோ அந்த அம்மா உனக்காக கருவுற்ற காலத்துல எடுத்த கஷ்டங்கள் இருக்கு, உன்னை பிறக்கிற காலத்துல ஈட்டலுக்கு காலத்துல எடுத்த கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டத்துல ஒரு விரலுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய நகை இருக்கு பாரு, அந்த நகத்துல இருந்து ஒரு நகை அனுப்ப கூட நீ சரி பண்ணல, என்ன பெருசா நினைக்கிறேன், நான் செய்யாத என்ன மாதிரி இருக்காங்களா, நான் அப்படி வச்சிருக்கேன் என்ற மமதையே வரக்கூடாது.
அல்லாஹ் தஆலா நாடினால் இன்ஷா அல்லாஹ் இந்த விவரங்களை மேலும் கேட்டுக்கொள்வோம். கேட்டதன்படி நாம் நடக்கவும் மற்றவர்களை நடக்க வைக்கவும் தௌஃபீக் செய்வானாக. வாஅஹ்ரு தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.